வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் ரஷ்ய அதிபர் புடின். கிரீஸில் காட்டு தீ, மக்கள் பெரும் அவதி. ரஷ்யாவின் மீதான தடைகளை நீக்க வேண்டும், அதிபர் புடின் கோரிக்கை. சீனாவில் அதிகரிக்கும் வெப்பம், மக்கள் நாட்டை விட்டு தப்பியோடும் அபாயம். சீனாவிற்கான தடைகளை நீக்கியுள்ளார்கள் புதிய கூட்டணியினர். ரஷ்யா ராணுவ கப்பல் தடுத்து வைப்பு, விளக்கம் கேட்கின்றது ரஷ்யா. ஈரான் ரஷ்யா புதிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்து. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு கடுமையான எச்சரிப்பை விடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ள அதிபர் புடின் ஈரானின் தெஹ்ரான் நகரில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அதிபர் புடின் கருத்து தெரிவிக்கும் போது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா மீது அளவிற்கு அதிகமான தடைகளை பிரயோகித்துக் கொண்டு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் எரிபொருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யா மீது தடைகளை நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் எரிபொருளை வழங்க வேண்டிய தேவைக்கு எமக்கு இல்லை. நாம் இப்போது வழங்கலை நிறுத்தினால் மேற்படி நாடுகளில் உள்ள சாதாரண மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் உணரவில்லை. ஆனாலும் நாம் எமது வழங்கலை நிறுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஜெர்மனி உட்பட பல நாடுகள் நோர்த் ஸ்ட்ரீம் என்ற குழாய் வழி எரிபொருள் கொள்வனவை பெற்று வருகின்றனர். இந்த குளிர்காலத்தில் ஒரு நனைக்கு சுமார் 60 மில்லியன் மீட்டர் வரையிலான எரிவாயுவை பெற்று வருகின்றனர். நாம் இந்த அளவை 30 மில்லியன் மீட்டராக குறைக்க உள்ளோம். மேலும் படிப்படியாக குறைக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த எண்ணியுள்ளோம். நாம் நமது வளங்களை குறைக்கும் இடத்தில் ஐரோப்பாவின் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். எனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யா மீதான தடைகளை குறித்து மீள்பார்வை செய்ய வேண்டியது அவசியம் என அதிபர் புடின் தெரிவித்தார். கிரீஸ் ஏதென்ஸ் நகருக்கு அருகில் பெண்டலி எனும் பகுதியில் நேற்று தினம் உருவாகிய காட்டுத்தீ பாரிய சேதத்தை உருவாக்கி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காட்டுத்தீயுடன் பலத்த சூறாவளி காற்றும் வீசியதை தொடர்ந்து காட்டுத்தீயின் வேகம் பல மடங்கு அதிகரித்து சுமார் 50 கிலோமீட்டர் வரை தனது பரவலை அதிகரித்துக் கொண்டதாகவும், இதன் காரணமாக மக்கள் குடியிருப்புகள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள் என்பவற்றிலிருந்து மக்கள் வெளியேறப்பட்டுள்ளதுடன் சுமார் 85 தீயணைப்பு இயந்திரங்களுடன் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதாகவும், காற்றின் வேகம் காரணமாக தீயை அணைக்க முடியாது சிரமப்பட்டு வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேத விவரங்கள் இன்னும் தெரியவரவில்லை என்று, தற்பொழுது தீயின் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் அனைவரும் ஈடுபட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கிழக்கு நாடுகளுக்கான தனது ராஜதந்திர பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிபர் புடின் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கும் போது, உலகம் பொருளாதார நெருக்கடியினுள் சென்று கொண்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி என்று சொல்வதை விட உணவு பற்றாக்குறை என்று சொல்வதுதான் சரி. அதற்கு காரணம் மேற்குலக நாடுகளின் சுயநல சிந்தனையே ஆகும். மேற்குலக நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை விதித்துள்ளமையினால் ரஷ்யாவின் உணவு உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை தோன்றியுள்ளது. ரஷ்ய மக்கள் உணவு தட்டுப்பாடு என்று வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு போதிய அளவு உணவு இருக்கின்றது. அதுடன் நாம் நமது ஏற்றுமதிகளை வளமை போன்று மேற்கொள்ள ஆயத்தமாகவே இருக்கின்றோம். ஆனால் மேற்குலகுகளில் தண்டனை காரணமாக அவற்றை மேற்கொள்ள முடியாத சூழல் காணப்படுகின்றது. இதனால் சிறிய நாடுகள், குறிப்பாக ஆப்பிரிக்கா நாடுகள் பலமான உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டு வருகின்றன. எனவே ரஷ்யா மீதான தடைகளை உடன் நீக்கி ரஷ்யாவின் உணவு உற்பத்திகளை உடன் ஏற்றுமதி செய்ய வழி செய்யுமாறு அதிபர் புடின் கோரிக்கை விடுத்துள்ளார். சீனாவின் வரலாறு காணாத காலநிலை மாற்றங்கள் உருவாகி வருவதாகவும், குறிப்பாக வெப்பநிலை சுமார் 110 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்படி வெப்பநிலை அதிகரிப்பினால் மக்கள் கடுமையான உடல் பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாகவும், திடீர் இறப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வெப்ப காலநிலை தொடர்ச்சியாக காணப்படுமானால் மக்கள் இறந்தே அழிந்து விடுவார்கள் எனவும், வறட்சி ஏற்பட்டு பாலைவனமாக மாறக்கூடிய நிலை தோன்றும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான மக்கள் தமது இருப்பிடத்தை சீனாவிலிருந்து வேறு நாடுகளுக்கு மாற்றி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சீனாவின் ஒரு பகுதி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வருகின்ற அதேவேளை, மறுபகுதியில் கடும் வறட்சி பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றமையானது சீனாவிற்கான அழிவு உருவாகிவிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன. சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்ற செய்திகளின் அடிப்படையில், சீனாவில் ஹஹனான் மாகாணத்தில் தற்போது சுமார் 112க்கும் அதிகமான அளவில் வெப்பநிலை காணப்படுவதாகவும், வீட்டுக்கூரைகள் வெடித்து உருவுவதாகவும், வீதிகள் வெடித்து வருவதாகவும், மக்கள் வீடுகளுக்குள் இருக்க முடியாது அவதியுறுவதாகவும், இந்த நிலைமையினால் சுமார் 900 மில்லியன் மக்கள் வெகுவாக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யா, ஈரான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் தமக்கிடையில் புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கிக் கொண்டுள்ளதுடன், தமக்கிடையிலான பொருளாதார மற்றும் சக்தி பரிமாற்றங்களை மிகவும் பரந்த அளவில் மேற்கொள்ள உடன்படிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் மேற்படி நாடுகளினால் சிரியாவிற்கு எதிராக முன்னர் விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கிக் கொள்வதாகவும், தற்போதைய சிரியாவின் நிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும்
சிரியாவின் அபிவிருத்திகளும் தேவையான உதவிகளை வழங்க தாம் தயாராக இருப்பதுடன் சர்வதேச அமைப்புகளையும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபைக்கும் வேண்டுகோள் ஒன்றையும் இந்த கூட்டணியினர் விடுத்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சிரியாவின் உள்நாட்டு கலவரங்கள் மற்றும் மோதல்களினால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் மிகவும் துன்பப்பட்டு வருகின்றனர். எனவே சிரியாவிற்கான உதவிகளை அனைத்து அமைப்புகளினாலும் செயற்படுத்தப்பட வேண்டும், தடைகள் அகற்றப்பட வேண்டும் என மேற்படி மூன்று நாட்டு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்டோனியா நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பலில் ரஷ்யா இந்திய கடற்படைக்கு ராணுவ தளபாடங்களை ஏற்றி சென்றபோது கொச்சி கடற்பரப்பில் மேற்படி கப்பல் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான காரணத்தை உடன் தெரிவிக்குமாறும் ரஷ்யா இந்தியாவிடம் கோரியுள்ளது. சர்வதேச கடல் அனுமதியுடன் மேற்படி ராணுவ தளபாடங்களை ரஷ்யா இந்தியாவிற்கு அனுப்பி வைத்துள்ள போதிலும் இந்திய எல்லைப் பகுதியில் வைத்து குறித்த கப்பல் கொச்சி கடற்காவல்துறையினராலும் எஸ்டோனிய நிறுவன அதிகாரிகளினாலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணைகளின் போது மேற்படி கப்பல் தனது எரிபொருள் பணத்தொகை சுமார் 1.87 கோடி இந்திய ரூபாய்களை செலுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை ரஷ்யா மேற்படி விவகாரம் தொடர்பில் அதிக விசனம் அடைந்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புடின் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நிலை குறித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்களும் பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சர்வதேச செய்திகள் தெறிவிக்கின்றன. நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் முடிவில் சுமார் 40 பில்லியன் பெறுமதியிலான எரிசக்தி ஒப்பந்தம் ஒன்றினை இரு நாட்டு தலைவர்களும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் தேசிய எரிசக்தி நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி ஒப்பந்தத்தில் ரஷ்யாவின் எரிசக்தி வலுவை மேலும் அதிகரிப்பது மற்றும் புதிய நாடுகளுக்கு எரிபொருளை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல்களும் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் சுமார் 4 பில்லியன் பெறுமதியிலான எரிவாயு ஒப்பந்தமும் அடங்குவதாக மேற்படி செய்திகள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ரஷ்யாவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு வலுப்பாடு மற்றும் நிலையில் அமெரிக்கா நிலை எதிர்காலத்தில் கேள்விக்குறியாகும் நிலை உருவாகி வருவதாகவும் அமெரிக்காவிற்கு ஈரான் ரஷ்யா கூட்டணி பதி செய்யுமா என்ற கேள்வியும் சர்வதேச தரப்பில் எழுப்பப்பட்டு வருகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.